ஹலோ, வெல்கம் டு குக் வித் பென். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹம்மூர் ஃபிஷ் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹம்மூர் ஃபிஷ் தமிழில் கலவா மீன் சொல்லுவாங்க. யூஏயில் ரொம்ப ஃபேமஸான ஃபிஷ்ஷு, ரொம்ப டேஸ்டாக இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு ஃபிஷ் இது. ஹம்மூர் ஃபிஷ் தொக்கு செய்கிறதுக்கு 1/2 கிலோ ஹம்மூர் ஃபிஷ் ஃபில்லட்டாக எடுத்திருக்கேன். இப்போது இதை வந்து உப்பு சேர்த்து ஜென்டிலாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக க்யூப்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். க்யூப்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா மீனோட சதப்பகுதியெல்லாம் தனித்தனியாக கலந்துட்டு ஃபிஷ் தொக்குலேயே மிக்ஸ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணிவிட்டு க்யூப்ஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். இந்த சைஸ்க்கு க்யூப்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் மீன் தொக்குக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மீன் தொக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். மீன் தொக்கு செய்கிறதுக்கு பாத்திரம் சூடானதும் அதில் 30 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதும் 200 g நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு அதுக்கு தேவையான அளவு உப்புமே இதிலேயே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் தொக்குக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரும். வெங்காயம் வதங்கினதும் இதில் 2 tsp அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை மாறுற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி காஞ்ச கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை யூஸ் பண்ணணும்னா அது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு 1/2 tsp அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். 1/2 tsp மஞ்சள் தூள், 2 tsp தனியாத்தூள், 1/4 tsp சோம்புத்தூள், 1/2 tsp சீரகத்தூள். இதெல்லாமே சேர்த்துட்டு மசாலாலாம் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். உங்களுக்கு விருப்பமான அளவு காரத்துக்கு மிளகாய்த்தூளோட அளவை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் எண்ணெயிலே லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 300 g தக்காளி நறுக்கினது சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 ns ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க, தக்காளி நல்லா குக் ஆகிட்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறக்கூடாது, ஸ்லோவாக மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் மீன் உடையாமல் பீசஸாகவே தொக்கில் இருக்கும். இந்த மாதிரி பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மீன் வந்து நல்லா மசாலாவில் கோட் ஆகுற மாதிரி பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு 5 to 7 minutes குக் பண்ணி எடுத்துக்கணும். மீன் குக் ஆனதுக்கப்புறம் இந்த ஹம்மூர் மீனோட தொக்கு வீடு ஃபுல்லாக வாசமாக இருக்கும். பாருங்க, மீன் தொக்குலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மீனுமே உடையாமல் அதே மாதிரி க்யூப்ஸாகவே குக் ஆகிருக்கு. இப்போ இதில் பொடிசான இருக்குன மல்லித்தலை 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ரொம்ப சுவையான ஹம்மூர் மீன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இந்த ஹம்மூர் மீன் தொக்கோட ரைஸ் கூட சாப்பிடும்போது வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. இது மட்டுமே போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.